எம்ஜிஆர் அவர்களது கொள்கை என்பது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அண்ணாவுடைய கொள்கை. கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்ல சார். சார் பேசுங்க சார். எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாய் மூகாம்பிகை கோயில் பக்தர் சார், அவரே சொல்லியிருக்காருல்ல. எம்ஜிஆர் அவர்கள் கோயிலுக்கு சென்றார் என்பதற்காக அவர் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்வா என்ற அளவில் இவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கேட்க வேண்டியவர்கள் அமைதியா இருக்காங்க. நீங்க திரு ஓபிசிபிஎஸ்க்காக பேசுற மாதிரி இருக்கே சார், அவர்கள் அமைதியா இருக்காங்களே சார். அடிமைகளுக்கு உரிமைகள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள் வந்து மானம் உள்ளவர்கள் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. இன்னொரு ராம்தாஸ் போல அன்புமணி அவர்களை போல ரோட்ல போற வாகனங்களை எல்லாம் மறிச்சு ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அதிமுக கூட்டணியில தானே பாஜக இருக்க போறாங்க, என்ன அதையும் அதிமுக விட்டுற போதா என்ன? ஓபிஎஸ் அவர்கள் மேடையில வந்து அரசு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தொடரும்னு சொல்லி அறிவித்தார். இபிஎஸ் அவர்கள் அதை வழிமொழித்தார். ஒரு அரசு விழாவில கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைத்து அமித்ஷாவை மரியாதை செலுத்த வைத்திருக்காங்க சார். இன்னைக்கும் ஓபிஎஸும் இபிஎஸும் அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அமித்ஷாவுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லி என் பேஜிலேயே நான் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் எந்த காலத்தில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னீர்கள்? உங்கள் கொள்கையை உங்கள் ஆட்களை வைத்தே நாங்கள் குடிக்கொண்டு புதைத்து விட்டோம். அதிகாரம் இன்னைக்கு அவங்க கையில இருக்கு, கட்சி அவங்க கையில இருக்கு, அதிமுக ரட்டைகளுக்கு கையெழுத்து போடுற உரிமை அவங்க கையில இருக்கு சார். திரு கே சி பழனிசாமியாலோ அதாவது மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள் நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை கைப்பற்றி விடுவோம், நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எதிர்த்து பேச சொல்லுங்க, அந்த கையெழுத்து போடுகிற உரிமை அவர்களிடத்துல இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அம்மாவின் ஆசைப்பட்ட சின்னம்னு அமித்ஷா பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அமித்ஷாவின் ஆசைப்பட்ட சின்னம்னு மாத்திரதா நீங்க ஒரு பதிவு போடுறீங்க, அப்படி எங்கேயும் இல்லையா சார்? அம்மாவின் ஆசைப்பட்ட சின்னம் அதிமுக ரட்டைகளை அதை நோக்கி தானே சார் பயணிக்க போறாங்க திரு ஓபிஎஸும் இபிஎஸும். அதாவது இந்த சின்னத்தை சேட்டுக்கிட்ட அடகு வச்சுட்டாங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே சி பி சார். வணக்கம் திரு மகேஷ். நேற்றைய தமிழகம் நாளைய தமிழகம் அப்படின்னு ஒரு படத்தை கூட வெளியிட்டு இருந்தாங்க பாஜகவினுடைய அபிஷியல் பேஜ்ல. எம்ஜிஆர் வந்து முழங்கால அளவுக்கு தண்ணியில வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போன மாதிரி திரு எல் முருகன் அவர்கள் போன படத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்க அதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றீங்க அதிமுக மெல்ல மெல்ல பாஜகவாக மாறி வருகிறதுன்னு. அதாவது எம்ஜிஆர் ஒரு ஒரு மக்கள் தலைவராக பார்க்கப்பட்டவர், பாஜக அதை வந்து ஒரு மக்கள் தலைவரா அவரை வந்து இன்னைக்கும் அவருடைய புகழை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால ஏன் அப்படி பார்க்க முடியல அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி சார். அதாவது எம்ஜிஆர் என்பவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி 80ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே உலகம் போற்றுகிற ஒரு மாபெரும் தலைவராக அவர் வந்து விளங்கினார். அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்துதான் எம்ஜிஆர் அவர்களது புகழை வந்து பெருமைப்படுத்தணும் அல்லது அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட என் போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் வந்து இருக்காங்க. ரெண்டாவது எம்ஜிஆர் பெயர்ல எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்குது. இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வேணா எம்ஜிஆர் அவர்களை மறந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் லட்சோ லட்சம் அதிமுக தொண்டர்கள் வந்து எம்ஜிஆரை என்றும் நினைவில் கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் அதை அறுவடை செய்ய நினைக்கிறார்கள். நீங்க வந்து இவங்க அதுக்கு சொல்லுகிற அந்த உதாரணம் வந்து அம்பேத்கர் சொல்றாங்க, பட்டேல் சொல்றாங்க, அவர்களுக்கெல்லாம் சொந்த கட்சி கிடையாது. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது. இவர்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு எம்ஜிஆரை பயன்படுத்த நினைக்கிறார்கள். அப்படியே பார்த்தாலும் கூட அந்த இந்துத்துவ அரசியல்ல வந்து அவர்கள் சொல்லுகிற காரணம் வந்து எம்ஜிஆர் கோயிலுக்கு போவாரா, கோயிலுக்கு அடிக்கடி செல்கிறவர், அதனால வந்து அவர் இந்துத்துவாவை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அது வந்து மிக தவறான வாதம். எம்ஜிஆர் அவர்களது கொள்கை என்பது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அண்ணாவுடைய கொள்கை. அதாவது கடவுளே இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு என்பது திமுகவுடைய கொள்கை, அது கலைஞருடைய கொள்கை. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றதுதான் எம்ஜிஆருடைய கொள்கை. அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வீரபால் பரிசளித்து விட்டு வந்தார். இங்க குருவாயூர் கோயில்ல நின்னுட்டு ஒரு படத்துல சொல்லுவாங்க, குருவாயூர் கோயில்ல நின்னுட்டு சட்டை போடாம போறவங்கலாம் ஏம்பூர் சென்னை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர். எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாய் மூகாம்பிகை கோயில் பக்தர் சார், அவரே சொல்லிருக்காருல்ல. ஆமா, நான் மாதேஷ், நான் வந்து 40 வருஷமா வார வாரம் ஒரு கோயிலுக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது கோயிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. இந்து மதத்தில் இருக்கிற அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பவர்கள் அல்ல. இந்து மதம் என்பது வேறு, என்னுடைய மதம் இந்து. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது என்பது மதத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்வதை, ஒரு அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மதவாதத்தை தூண்டுவதைத்தான் மக்கள் வந்து எதிர்க்கிறார்கள். அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து இந்து மதத்திற்கு எதிரானவர்களா அப்படின்னா அல்ல. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் கோயிலுக்கு சென்றார் என்பதற்காக அவர் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா என்ற அளவுல இவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வீரவால் கொடுத்திருக்காரு தாய் மூகாம்பிகை கோயில் பக்தரா அவர் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்துத்துவத்தை நேசித்திருக்கிறார், இந்துத்துவாவை கடைபிடித்திருக்கிறார் அப்படின்னு கூட அவர் ஆதரிச்சிருக்கார்ன்றதான அவங்களுடைய பார்வையா இருக்கு. இந்துவாக இருந்திருக்கிறார் என்பது வேறு, இந்து கோயில்களுக்கு செல்கிறார் என்பது வந்து வேறு, இந்து தீவிரவாதத்தை இந்து என்கிற போர்வையில அரசியல் செய்வதை அவர் ஆதரித்தாரா அப்படின்னா, நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு நான் மாதேஷ்கே அதை அனுப்பிச்சிருக்கேன். எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என்று என்னை அழைப்பதை விட எம்ஜிஆர் என்று அழைப்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன் என்று பேசியது எம்ஜிஆர். அவருடைய அதுல அவர் சொல்லுகிற விளக்கமே, எம்ஜிஆர் என்கிற பொழுது அதுல ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, ஊர் இல்லை, உலகெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், நானும் அதையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளத்துல வந்து மக்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னா முருகன் அதே போல எதிர்காலத்துல செய்வார்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி செய்யலங்கிறத சுட்டி காட்டுகிறார்களா? கேட்க வேண்டியவர்கள் அமைதியா இருக்காங்க. நீங்க திரு ஓபிசிபிஎஸ்காக பேசுற மாதிரி இருக்கே சார், அவர்கள் அமைதியா இருக்காங்களே சார். அடிமைகளுக்கு உரிமைகள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நான் பேசுவது என்பது எம்ஜிஆரது வழித்தோன்றர்கள், எம்ஜிஆரது வழி வந்தவர்கள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட லட்சோப லட்சம் என் போன்ற அண்ணா திமுக தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். எம்ஜிஆரை தாங்கி பிடிக்க, உயர்த்தி பிடிக்க தமிழ்நாட்டு 1.5 கோடிக்கு மேல இருக்கிற 5-6 கோடி இருக்கிற அந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இல்ல மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள் வந்து மானமுள்ளவர்கள் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த வார்த்தைக்கு நீங்க பொருள்படணும்னா இன்னாரும் 1000-1000 பேர் பாஜக அலுவலகத்துக்கு எதிராக போராட்டத்தையாவது செய்திருக்கணும், இல்லைன்னா இதற்கு எதிராக நீங்க எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தாதீங்கன்னா சொல்லியிருக்கணும் இல்ல சார், யாருமே சொல்லல சார். அதாவதுங்க, நீங்க இன்னொரு ராம்தாஸ் போல அன்புமணி அவர்களை போல ரோட்ல போற வாகனங்களை எல்லாம் மறிச்சு ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள்பட சொல்றீங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதுல என்னோட நோக்கம் அதுவல்ல சார், என்னோட நோக்கம் அதுவல்ல. எம்ஜிஆரை உயிராக நேசிக்கிறீர்கள், எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறீங்க பாஜக கிட்ட. நீங்க உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும்ல, அல்லது கருத்தையாவது பதிவு. திரு கேசிபி மட்டும் சொல்றாரு சார், அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் சார், 1.5 கோடியில ஒரு 10 லட்சம் பேர் சார், ஒரு 1000 பேர் சார், ஒரு சின்னதா ஒரு எதிர்ப்பு காட்டியிருக்கணும்ல சார், அந்த எதிர்ப்பு போய் சேர்ந்திருக்கணும்ல சார், எதுவும் இல்ல சார். ஆரம்பத்துல அதாவது வேல் யாத்திரை விளம்பரத்துல எம்ஜிஆர் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு உடனே நீங்க கொதிச்சீங்க. சரி, அடுத்து நேற்றைய தமிழகம் நாளைய தமிழகம்னு எல்முருகனையும் திரு எம்ஜிஆர் அவர்களையும் காட்டுறாங்க சரிங்களா, அப்பவும் அமைதியா அதையும் கடந்துட்டு தானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடந்த என்னோட ஜூம் மீட்டிங் எடுத்து பாருங்க, அதுல நான் பேசல, அண்ணா கலந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள்
பொங்கி எழுந்திருப்பாங்க. நீங்க என்னோட 50 ஜூம் மீட்டிங் எடுத்து பாருங்க, 10,000 பேருக்கு மேல இருக்கிறவங்க தீவிர தொண்டர்கள் அதுல வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுல பேசிய அனைவருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதாவது அதிமுக தொண்டர்கள் என்பது வந்து என்றைக்குமே வன்முறையை தூண்டுபவர்கள் அல்ல, அவர்களை வன்முறையாலும் அடக்க முடியாது. நீங்க எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, பல சம்பவங்கள்ல அவர்கள் அமைதி காப்பார்கள், அவர்களது கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்துல மிக சரியாக அவர்கள் வந்து அதை வெளிப்படுத்துவார். சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த பொதுக்குழுல யாரும் ஆட்சேபிக்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிக்கல. ஆனால் நான் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துல வந்து அந்த வழக்கை வந்து நான் பதிவு செய்தேன். பின்னாளில நான் செய்த அந்த வழக்கு வெற்றி அடைந்ததா இல்ல சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்று. இரண்டாவது, இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் வந்து இணைந்து சசிகலா அவர்கள் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அந்த இணைப்பையும் நான் தான் சாத்தியமாக்கின, நான் தான் வந்து முன்னெடுத்தேன். அன்றைக்கு திரு கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் அதை வந்து கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றது வந்து யார்? அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு உணர்வு என்பது எம்ஜிஆர் வழிவந்த, அம்மா வழிவந்த அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் தான் முதல் முதல்ல 2018 வெளிப்படுத்தினேன். அதற்காகவே இபிஎஸ் ஓபிஎஸ் என்னை அதிமுக இருந்து வெளியேற்றினாங்க. அப்ப 2019 தேர்தல் முடிவு எதை காட்டுச்சு? அதே போல வருகிற தேர்தலிலும் என்னுடைய குரல் வலிமையாக ஒழிக்கும், என்னை ஆதரிக்கிற அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக பிஜேபி அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகோ அல்லது தேர்தல் சமயத்திலோ அதிமுக தொண்டர்கள் மிக சரியான ஒரு முடிவை வந்து எடுப்பார்கள். சார், அதாவது நீங்க இன்னொரு பதிவு ஒண்ணு சொல்றீங்க, இலைக்குள் தாமரை இனி இல்லை, அதாவது தாமரையின் கீழ் தான் இலைன்றீங்க, சரிங்களா? இது வந்து ஒரு எதுகை மோனியா நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதிமுக கூட்டணியில தானே பாஜக இருக்க போறாங்க, என்ன அதையும் அதிமுக விட்டுற போதா என்ன அப்படின்னு சொல்லி பிஜேபியில சொல்லியிருக்காங்களா? நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு ஊடகங்கள்ல விடை தேடுங்க. ஓபிஎஸ் அவர்கள் மேடையில வந்து அரசு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தொடரும்னு சொல்லி அறிவித்தார். இபிஎஸ் அவர்கள் அதை வழிமொழிந்தார். எந்த இடத்துலயாவது அமித்ஷா அவர்களோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோ அதிமுகவோட கூட்டணி தொடரும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓபிஎஸ் முன்மொழிஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் வேட்பாளராக, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக வருவார் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்களா? குறைந்தபட்சம் அந்த என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற அளவுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் நாங்கள் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர், இந்த வார்த்தையை தான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பலம் பொருந்தியவர் முன்னால பலவீனமானவர்கள் கையை கட்டி வணக்க சொல்லுவாங்க, ஆனா அந்த பலம் பொருந்தியவர் வந்து அதை கண்டுக்கவே மாட்டார். அது மாதிரி இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் சொன்னதை அதை வரவேற்கிற விதமாக ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக கூட அமித்ஷா அவர்கள் இந்த இருவரையும் வந்து மதிக்கல. அதனால திமுக வெர்சஸ் அதிமுக தமிழ்நாட்டு அரசியல் களம், மூன்றாவதா ஒரு அணி யாராவது வந்தா அவங்க போட்டியிட போறாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி இப்படிதான் இருக்க போகுது, ஏதேனும் மாறப்போதா என்ன? நிச்சயமாக அது மாறும். வேணா மூன்றாவது அணிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் சார்ந்த ஒரு மூன்றாவது அணி வந்து உருவாகலாம். கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நிக்கலாம். அதிமுக தொண்டர்கள் ஒரு முகமாகத்தான் இருப்பாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றதெல்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ் அல்ல, அதிமுக முழுமையாக அவர்கள் அல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதத்தால இரட்டையில கையெழுத்து போடுகிற உரிமை அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆரையும் அந்த காவிக்குள் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பது என்பது எம்ஜிஆர் வாக்கு வங்கியை அவர்கள் கவர்வதற்காக, எம்ஜிஆருக்கு வாக்களிக்கிற மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் அதை செய்யறாங்க. அதே போல ஏன் அந்த இலைக்குள் தாமரைக்கு கீழே இலை அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற இதுவரை இந்தியாவில் ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்ன உங்கள்கிட்ட தான் முதல்ல சொன்னேன், அது லட்சக்கணக்கான பேர் அதை வந்து பார்த்தாங்க. அதை வந்து மிக விரிவாக நான் அதை உங்களிடத்துல எடுத்து சொல்லியிருந்தேன்.
லட்சக்கணக்கான பேருக்கு பேர் அதை வந்து பார்த்து தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களிலுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிறிய அளவுல கூட்டணிக்கு போவாங்க, அடுத்து ஒரு 40% அளவுக்கு வருவாங்க, அடுத்த முறை 75-80% அளவுல அவர்கள் தலைமையில அந்த கூட்டணி அமையும். இதே போலத்தான் பல மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால்ல கூட அவர்கள் அதைத்தான் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். வருகிற தேர்தலில் நிச்சயமாக சென்ற தேர்தலை விட அதிமுகவை தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டு அந்த 40% முயற்சிப்பார்கள். அடுத்த வருகிற பாராளுமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி வெர்சஸ் திராவிடம் என்ற அளவில் அவர்கள் களத்தை உருவாக்குவார்கள். நான் அதை தப்புன்னு சொல்லல, அவர்கள் கட்சியை அவர்கள் வளர்ப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் எங்கள் கட்சியை, எம்ஜிஆரை, அம்மாவை, இரட்டலை சின்னத்தை, அதிமுக தொண்டர்களை சரியான திசையில வழி நடத்த வேண்டிய கடமை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட என் போன்றவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த கருத்தை சொல்றோம். ஒரு அரசு விழாவில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைத்து அமித்ஷாவை மரியாதை செலுத்த வைத்திருக்காங்க சார். இன்னைக்கும் ஓபிஎஸும் இபிஎஸும் அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக தலைமை கழகத்திற்கு வரவழைத்து அந்த தலைமை கழகத்துல அமித்ஷா அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அதிமுக தலைமையகத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அதிமுக தொண்டர்களுக்கு வருத்தம் ஓரளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அரசு விழாவில் நாங்கள் அடிமைகள் என்று பறைசாற்றி விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துகிற உரிமையை அவர்கள் எடுத்து அவர்களாக எடுத்துக் கொள்கிற பொழுது அதை விட்டு கொடுத்து விட்டு படத்துக்கு மலர் தூவுவது என்பது வந்து இதோடு நீங்க அதுக்கு நிறைய கமெண்டே நீங்க போட்டிருந்தோம் சொல்லல, அமித்ஷாவுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லி என் பேஜிலேயே நான் வந்து போட்டிருந்தேன். அம்மா அவர்களை பார்த்த உடனே அந்த படத்துக்கு மலர் தூவுகிற பொழுது அமித்ஷா மைண்ட் வாய்ஸ் என்பது நீங்கள் எந்த காலத்தில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னீர்கள், உங்கள் கொள்கையை உங்கள் ஆட்களை வைத்தே நாங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டோம், அதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறத அமித்ஷா மைண்ட் வாய்ஸ் சொல்லி அதிமுக தொண்டர்கள் பதிவு போட்டிருந்தாங்க. நீங்க இன்னொன்னு நினைச்சுக்கங்க, நான் போடுகிற பதிவு எதுவுமே நான் தயார் செய்வது இல்லை, என்னை ஆதரிக்கிற இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற அதிமுக தொண்டர்களை எனக்கு அனுப்புற செய்திகளை தான் நான் அதை வெளி உலகத்துல பகிர்ந்து கொள்கிறேன். அதனால அந்த தொண்டர்களது உணர்வு என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சி, எடப்பாடி, ஓபிஎஸ் இவர்களுக்கு எதிராகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய வலிமையான கருத்து. இல்ல சார், காவி மயமாக்கப்படும் எம்ஜிஆர், அமைதி காக்கும் அதிமுக அப்படின்னு நீங்களே கூட பதிவிட்டு இருக்கீங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில். அமைதி காக்கும் அதிமுகன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுகவை தான் குறிப்பிடுறீங்க சரியா? இன்னைக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை தான் குறிப்பிடுறீங்க. இல்ல, அவர்களுக்கு கீழே தொண்டர்கள் இல்ல, வியாபாரிகளும் கமிஷன் ஏஜென்ட்களும் கான்ட்ராக்டர்கள் தான் இருக்கிறாங்க. அம்மா அவர்களால் அமைச்சராக்கப்பட்ட இந்த அமைச்சரவையும், அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும், அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும், அம்மா அவர்கள் காலத்துல அமைச்சராக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நான் குறிப்பிடுகிறேன். அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக அதை எதிர்க்கிறார்கள். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா கூட மழை வெள்ள காலத்தில் வாட்ஸ்அப்ல பேசினாங்க, ஹெலிகாப்டர்ல பயணப்பட்டு மக்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு எளிய முதல்வராக, இன்னைக்கு ஒரு எளிய முதல்வராக, எல்லாராலும் அணுகக்கூடிய முதல்வராக, மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல கடலூர் பயணம் போயிட்டு அங்க போயிட்டு பேரிடர் பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிறார் சார் சிஎம். ஓபிஎஸ் பார்க்கலையா? மழை காலத்தில் அந்த பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டதோ நேரடியா ரெண்டு பேருமே போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல எந்த அதிமுக தொண்டர்கள் இருந்தாலும் இதைவிட மிக சிறப்பாக செய்திருப்பார்கள், அதனால இவர் தான் சிறந்தவர் என்கிற முடிவுக்கு ஒரு ஒரு தேர்தல் வைக்காமலே வருகிறது என்பது வந்து தவறு. அதிகாரம் இன்னைக்கு அவங்க கையில இருக்கு, கட்சி அவங்க கையில இருக்கு, அதிமுக இரட்டைக்கு கையெழுத்து போடுற உரிமை அவங்க கையில இருக்கு சார். இன்னைக்கு ஒட்டுமொத்த அசுர பலமும் அவர்கள் கையில இருக்கு. திரு கே சி பழனிசாமியாலோ, அதாவது மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள், நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை கைப்பற்றி விடுவோம், நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றத யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? பாரதிய ஜனதா கட்சி இவர்களை எதிர்த்து பேச சொல்லுங்க, அந்த கையெழுத்து போடுகிற உரிமை அவர்கள் இடத்துல இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அமித்ஷா அவர்களை வந்து ஏன் அதிமுக கொடியோட போய் இவர்கள் வந்து விமான நிலையத்துல வரவேற்கணும்? ஏன்னா இவர் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்ட தலைவர்களாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிறாங்க, அதனால
எதற்காக ஒரு அரசு விழாவில வந்து கூட்டணியை பத்தி திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைவர்களாக அமித்ஷா அவர்களால நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த தைரியத்துலதான் எம்ஜிஆர் உடைய படத்தை பாரதிய ஜனதா கட்சி வந்து பயன்படுத்துது. அதிமுக தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படுகிற பொழுதுதான் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா பெயரையும் அதிமுக கட்சியையும் அவர்கள் தாங்கி பிடிப்பாங்க. சரி, அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு, அமித்ஷாவை வரவேற்க அவர்களுடைய தொண்டர்கள் கொடியோடு நிக்கிறாங்க. அவர்களை வரவேற்க போன இடத்துல சிஎம்மும் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் போறாங்க அப்படின்னா அது அதிமுகவின் தலைவர்கள், அதிமுக தலைவர்களை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் அங்க நிற்கிறாங்க சார் கொடியோட. இதுல என்ன தவறு இருக்கு? அதான் நீங்க அமித்ஷாவையும் அதிமுக தலைவர் சொல்றீங்களா இல்ல அதிமுகவும் பிஜேபி இணைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? அம்மாவின் ஆசைப்பட்ட சின்னம்னு அமித்ஷா பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அமித்ஷாவின் ஆசைப்பட்ட சின்னம்னு மாத்திரதா நீங்க ஒரு பதிவு போடுறீங்க? அப்படி எங்கேயும் இல்லையா சார்? அம்மாவின் ஆசைப்பட்ட சின்னம் அதிமுக ரெட்டை இலை, அதை நோக்கிதானே சார் பயணிக்க போறாங்க திரு ஓபிஎஸ் இபிஎஸ். அதாவது இந்த சின்னத்தை சேட்டுக்கிட்ட அடகு வச்சுட்டாங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமை என்பது அதிமுக பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உரித்தானது. அதிமுக பொதுச் செயலாளர் என்பவர் 1.5 கோடி அதிமுக தொண்டர்களால மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுக்குழுவால திரு அமித்ஷா அவர்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். என்னை ஆதரிக்கிற என் போன்ற கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களது வாதம் எதிர்பார்ப்பு. சரி, அதிமுக அமித்ஷா அதிமுகவா மாறுதுன்ற மாதிரிதான் உங்களுடைய பதில் இருக்கு. அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா சார், அதையாவது சொல்லுங்க. இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகச்சிறந்த எதிர்காலம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஒரு சேர எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை வலிமை அதிமுக கட்சிக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. இதையேதான் புரட்சி தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுதும் சாதித்து காட்டினார். காங்கிரசுக்கும் ஸ்தாபன காங்கிரஸ் உடைய காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கலைஞருக்கும் எதிராக அவர் அரசியல் செய்தார். அம்மா அவர்கள் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் திரு மூப்பனார் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் அரசியல் செய்தார். அது அதனாலதான் எந்த காலகட்டத்திலும் அது போன்ற ஒரு தனித்தன்மையோடு அதிமுக விளங்க வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும், வலிமையோடு விளங்க வேண்டும் என்கிற கருத்துக்களை நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி கொண்டிருக்கேன். மிக்க நன்றி திரு கேசிபி சார். எம்ஜிஆர் இந்துத்துவாவை ஆதரித்தாரா உள்ளிட்ட பல கேள்விகளோடு அதே போல அதிமுக மெல்ல மெல்ல பாஜகவா மாறி வருகிறதுன்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அது குறித்து பல கேள்விகள் கேட்டிருந்த நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மகேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.